வணக்கம் நண்பர்களே. இன்றுமா நாம் இன்றைக்கி இன்றுமாவில் பார்க்க போகிறது மறுபடியும் சித்த வைத்தியத்துக்கு வந்துடுவோம். சித்த வைத்தியம்னு மட்டும் நான் தனியாக சொல்லுங்க, பேரலல் மெடிசன் அப்படின்றதுக்கே வரோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்ம நண்பர்களில் அதுலேயும் குறிப்பாகவே சொல்லணேன், கிருபா சங்கர் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து நம்மளுடைய பெய்டு ப்ரீமியம் மெம்பர், சரிங்களா? வெறும் சப்ஸ்கிரைபர் கிடையாது, அவர் நம்ம பாளையக்காரர் இது பார்க்குறதுக்கு பே பண்ணவர், பண்ணிக்கிட்டே இருக்கிறவர்னு வைங்களேன். அவரே வந்து சொல்லிட்டார், நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன், அவர் வந்து நான் சொல்கிற கோணத்தையே கவனிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அதனால் மறுபடியும் சித்த வைத்தியத்தை நான் எதற்காக வேண்டாம்னு சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்றத பற்றி பேசுவோம். பேச தான் செய்வோம், கருத்து தானே. அவர் ஒரு கருத்து சொல்கிறார், நான் ஒரு கருத்து சொல்கிறேன். அதாவது நான் சொல்கிறது வந்து ரொம்ப 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 பேசிக்காக சிம்பிளான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கேட்குற கேள்வி சிம்பிளான கேள்வி, ஸ்கார்பியோ கார் அவைலபிளாக இருக்குது, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது, அப்படி இருக்கும்போது பாரம்பரியம் தான் வேணும்னு நான் மாட்டு வண்டியில் போவேனா? அதுதான் என்னுடைய சிம்பிளான கேள்வி. மாட்டு வண்டியும் இருக்குது, ஸ்கார்பியோ காரும் இருக்குது, பாரம்பரியம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியில் நான் ஏறி இன்னொரு பக்கத்து ஊருக்கு போவேனா? கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே, இவ்வளோதான் விஷயமே. நவீன மருத்துவம்ன்றது வந்து எங்கேருந்தோ வந்திருக்குன்னு நினச்சிட்ருக்குறோம் நம்ம, பல பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இங்கிலீஷ் மருந்து இங்கிலீஷ்காரன் வரும்போது கொண்டு வந்தான் அப்படின்லாம் நினச்சிட்ருக்குறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நவீன மருத்துவம்ன்றது பார்த்திங்கன்னா, வேறு உலகத்தில் என்னெல்லாம் அவைலபிளாக இருந்தோ அது எல்லாத்தையும் எடுத்து ரிஃபைன் பண்ணிட்டான், ரிஃபைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர்னு. இதில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியணும்னா நான் சொல்கிறேன், நவீன மருத்துவம் மட்டும்தாங்க இன்சூரன்ஸில் கவர் ஆகும். ஏன்னா அதை மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு தான் டேட்டா இருக்குது, டெஸ்ட் பண்ண டேட்டா இருக்குது. சித்த வைத்தியத்துக்கு நீங்கள் எந்த ஆதரவும் கொடுக்கவில்லை, அதனால தான் டேட்டா அவைலபிளாக இல்லை அப்படின்லாம் சொன்னோம்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஹோமியோபதிக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது. ஹோமியோபதி அவங்களும் நிறைய ரெக்கார்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நாங்கள் இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அப்படி இப்படின்னு. ஆனாலும் அது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. உங்களுக்கு இதை வந்து புரிகிற மாதிரி இன்னும் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால், இதை ஒரு ஜோக்காகவே வச்சுருப்பாங்க. இந்த பிக்பேங் தியரின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து முன்னாடி வந்தது, இப்போவும் அவைலபிளாக இருக்குன்னு வைங்களேன், அதில் ஒரு ஜோக்கே வச்சுருப்பான். அந்த கதாநாயகன் வந்து ஷெல்டன்றவன் வந்து தன்னுடைய ஹாவர்ட்னு ஒரு ஃப்ரெண்டு, அவன் எப்பவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் வைங்களேன். அதாவது என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவான்னா, நீ இன்ஜினியர் வேஸ்ட் அப்படிமா. அதாவது நம்ம ஊரில் சொல்கிற வேஸ்ட் கிடையாது, அவன் எம்ஐடியில் படித்த இன்ஜினியர். என்ன சொல்லுவேன் இவன் வேஸ்ட்டுன்னு சொல்லுவான்னா, இன்ஜினியர் வந்து என்ன மாதிரி சயின்ஸ் படித்த ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற கோட்பாடுகளுக்கான கருவியை தான் நீ செய்கிற, அதனால நீ மட்டும் அப்படின்னு சொல்லுவான். மற்றபடி இன்ஜினியரிங் படிப்பு வேஸ்ட்டுன்னு சொல்லலை. அது சொல்லும்போதே என்ன சொல்லுவான்னா, அந்த ஷெல்டன் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ரிவார்டு ஏதோ ஒரு பணம் வந்திருக்கும், அந்த பணத்தை வந்து நான் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி கொடுத்துட்றேன், உன் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே அவன் ரொம்ப சந்தோஷமாகி, ஷெல்டன் உனக்கு இவ்வளோ நல்ல மனசா அப்படின்னு கேட்பான். அப்போ தான் சொல்லுவான், இல்லை இல்லை நல்ல மனசுக்கெலாம் இல்லை, காசு பத்தலைன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரியே உன் பையனை இன்ஜினியர் ஆக்கிறாத. அவன் இன்ஜினியர் ஆகிட்டா அப்புறம் ஹோமியோபதி அஸ்ட்ராலஜியெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவான் அப்படிமா. எப்படி சொல்கிறாங்க, ஹோமியோபதி அஸ்ட்ராலஜியெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது ரெண்டுத்தையும் ஒரே தட்டில் வைக்கிறான் அவங்க. இந்த வளர்ந்த நாடுகளில் நாகரிகத்தில் முன்னேறிய பகுதிகள், வாழ்க்கை தரம் உச்சத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள்லாம் எதை ஹோமியோபதி எதற்கு சமமாக பார்க்குறாங்க, ஜோதிடத்துக்கு சமமாக பார்க்குறாங்க. அதுதான் அந்த சீரீஸில் வந்த அந்த ஜோக்கோட அர்த்தம். ஹோமியோபதியும் அஸ்ட்ராலஜியும் ஒன்று தான், ரெண்டுமே ரெண்டு தாலையும் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறது தான் விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்க உண்மை. சரி, சித்த வைத்தியம் அப்படிலாம் கிடையாது சார். நான் ஒன்று கேட்குறேன், ஒரு 100 பேருக்கு ஜுரம் இருக்குது, 100 பேருக்கும் குரோசின் கொடுத்தோம்னா 100 பேருக்கும் ஜுரம் நின்றுடும், கரெக்டாக? 100 பேருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, 100 பேருக்கும் செட்ரிசின் டேப்லெட் கொடுத்தோம்னா உடனடியாக மூக்கடைப்பு கிளியர் ஆகிடும், அடுத்த 10-15 நிமிஷத்தில் கிளியர் ஆகிடும், சரியா? இந்த மாதிரி சித்த வைத்தியத்துலேயோ ஆயுர்வேதத்துலேயோ ஹோமியோபதியிலேயோ யுனானியும் சேர்த்து தான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து அவுடேட் ஆகிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த ஹோமியோபதியை விட்டுருங்க, ஹோமியோபதி இல்லாமல் யுனானியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மருத்துவ தன்மைகளையும் இன்னும் மேம்படுத்தி வந்திருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவம்ன்றது. நவீன மருத்துவம்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போது உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி மாட்டுற அளவுக்கு மாறிப்போச்சு, அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிப்போச்சு. அவ்வளோ அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறமும் இன்னும் சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
ஆரம்ப கட்ட சிகிச்சைகளுக்கு சித்த மருத்துவத்தை யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்குறேன். அதை விட பெஸ்ட்டாக இங்கே நம்மள்ட்ட நவீன மருத்துவத்தில் மருந்து மாத்திரை இருக்கு. நான் கேட்குறது என்னென்னா ரொம்ப சிம்பிள், ஒரு லேகியம் ஒன்று கொடுங்க, இல்லை ஒரு கஷாயம், இல்லை ஒரு சூரணம், ஏதோ ஒன்று கொடுங்க. 100 பேருக்கு கொடுப்போம், 100 பேருக்கும் அந்த குறிப்பிட்ட நோய் டப்புன்னு சரியாயிடுச்சுன்னு அவங்க காட்டட்டும். டேட்டா காட்டணும் இல்லைங்க, டேட்டாவை அப்படி எந்த டேட்டாவும் கிடையாது. அப்போ அரசு சித்த மருத்துவம் வச்சு சித்த மருத்துவ கல்லூரிலாம் வச்சு நடத்துகிறாங்களே என்ன, அது அரசாங்கம், எல்லாருக்குமான அரசாங்கம். அரசாங்கத்தோட வேலை வந்து மக்களை வந்து மக்கள் மனங்களை மாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறது இல்லை அரசாங்கத்தோட வேலை. இல்லை ஒரு சித்த வைத்திய நம்ம டாக்டர் சிவராமனையே வந்து ஒரு குழுவுக்கு தலைவராக போட்டிருக்காரு உங்கள் ஸ்டாலின் அப்படின்னு கேட்டாலும் கேட்பீங்க. எங்கள் ஸ்டாலின் இல்லை, அவர் நம்ம ஸ்டாலின், நம்ம எல்லாருக்கும் முதல்வர். அவர் கிறிஸ்தவர்களுக்கும் முதல்வர், இந்துக்களுக்கும் முதல்வர், நாத்திகர்களுக்கும் முதல்வர், இஸ்லாமியர்களுக்கும் முதல்வர், எல்லா நவீன மருத்துவத்தை நம்புபவர்களுக்கும் முதல்வர், சித்த மருத்துவத்தை நம்புபவர்களுக்கும் முதல்வர். அதனால் அவர் வந்து பாரபட்சம் பார்த்தலாம், அவர் வந்து நீங்கள்லாம் இப்படி மாறுங்கன்னெலாம் அவர் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அரசாங்கத்தோட வேலை அது கிடையாது, எங்களை போன்றவர்களோட வேலை தான் இது. என்னென்னா விழிப்புணர்வை உருவாக்குவது. விழிப்புணர்வை உருவாக்குறது தான் வந்து சமூக அரசியலில் இருக்கிறவங்களோட வேலை. மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கிறவங்களோட வேலை வந்து சமூக விழிப்புணர்வு உருவாக்குறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மெயினான வேலை எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றது தான் அவங்களோட வேலை. ஸோ அவங்க அதில் ஈடுபட மாட்டாங்க. நான் சிம்பிளாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஏற்கனவே என்கிட்ட கார் இருக்குது அவைலபிளாக, அப்படி இருக்கும்போது என் பாரம்பரியம்னு சொல்லிட்டு நான் மாட்டு வண்டியில் ஏன் போகணும்? இல்லை அறுவை சிகிச்சை மாதிரி பெரிய விஷயங்களுக்கு வேணால் நீங்கள் நவீன மருத்துவத்துக்கு போங்க, சின்ன சின்ன வியாதிகளுக்கு சித்த வைத்தியத்துக்கு போகலாமே. எதுக்கு போகணும்? அறுவை சிகிச்சை மாதிரி உள்ள விஷயத்துக்கே நான் நவீன மருத்துவத்துக்கு போகும்போது தலைவலி காய்ச்சலுக்கு நான் ஏன் சித்த வைத்தியத்தை போகணும்? அதை நீங்கள் டெஸ்ட்டே பண்ண மாட்டீங்களே, டெஸ்ட் பண்ணி கூட பார்க்காமையே சொல்கிறீங்களேண்ணா, நான் ஏன் டெஸ்ட் பண்ணணுன்றேன். நான் என்னோடய கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள், எனக்கு அதை விட ஒரு நல்ல டெக்னாலஜி கைவசம் இருக்கும்போது, என்கிட்ட ஜெல் பென் இருக்குங்க, நான் எதுக்கு எழுத்தாணியை வச்சு பயன்படுத்தணுன்றேன்? என்கிட்ட ஜெல் பென்னும் பேப்பரும் இருக்குது, நான் எதுக்கு எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் வச்சு எழுதணும்? இன்றைக்கி நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? பாரம்பரியம் தாங்க, திருக்குறளே வந்து ஓலைச்சுவடியில் தான் எழுதுனாங்க, எல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன். என்கிட்ட ஜெல் பென்னும் பேப்பரும் இருக்கும்போது நான் எதுக்காக மறுபடியும் ஓலைச்சுவடிக்கும் எழுத்தாணிக்கும் போகணும்? அது அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, அவ்வளோதான், அது அதோடு போதும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு மாறிடுவோன்னு நான் தான் சொல்கிறேன். நம்ம வந்து எந்த அதாவது எல்லா இடங்கள்லேயும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. இந்த மாற்று மருத்துவம்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த மருத்துவர்கள்லேயே பல பேர் வந்து நம்ம ஏமாத்துறோம்னு தெரியாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏமாத்துறோன்னு முழுசாக தெரிஞ்சு ஏமாத்தலை, நிறைய பேர் வந்து அது உண்மை நம்பிக்கிட்டே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மக்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள், 1 ரூபாய்க்கு குரோசின் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு 10 ரூபா கொடுத்து கஷாயம் வாங்கி குடிக்கணும்? கபசுர குடிநீர் அது இதுன்னு சொல்லுவாங்க. கபசுர குடிநீர் குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். எப்படி உங்கள் சித்த வைத்தியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றத பற்றின ஒரு கான்செப்டே கிடையாது, புரியுதா? நோய் எதிர்ப்பு சக்தின்ற கான்செப்டே கிடையாது. அவங்க சொல்கிறது பூரா என்ன சொல்கிறாங்க, வாதம் பித்தம் கபம்னு 3 வகையான நாடி இருக்குது, இந்த 3 நாடிகளும் பேலன்ஸாக இருந்ததுன்னா ஒருத்தனுக்கு நோய் வராது, நாங்கள் கொடுக்குற மருந்தெல்லாம் இந்த நாடிகளை பேலன்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நோய் எதிர்ப்பு சக்தின்ற இப்போ கான்செப்டே கிடையாது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்ற கான்செப்டே இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து இந்த கபசுர குடிநீரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலைன்னு சொல்கிறேன். நான் உங்கள் சித்த வைத்தியர்கள் என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்களோ அந்த கான்செப்டுக்கு உட்பட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த கான்செப்டுக்கு உட்பட்டே எதுவும் சொல்கிறது இல்லை, இப்போ உள்ள கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. சித்த வைத்தியருக்கு நான் கேட்குற முதல் கேள்வி தான், சித்த வைத்தியருக்கு எதுக்கு தெதஸ்கோப்பு? இருதய துடிப்பை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது, கையில் தானே நாடி பார்க்க போகிறாங்க, அதை கையாலே பிடிச்சி பார்த்துருவாங்களே, அப்புறம் எதுக்கு தெதஸ்கோப்பு? ஸோ நம்ம அவங்க ஏமாத்துறாங்க ஏமாத்தலைன்றதுக்குள்ளே கூட போவானாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறது இதுதான், ஜெல் பென் வச்சுருக்கும் போது, ஜெல் பென்னும் பேப்பரும் என்கிட்ட இருக்கும்போது எதுக்காக நான் ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் பயன்படுத்தணும்? ஸ்கார்பியோ கார் அவைலபிளாக இருக்கும்போது நான் எதுக்கு மாட்டு வண்டியை பயன்படுத்தணும்? அதை தான் நான் கேட்குறது. நவீன மருத்துவம் இருக்கும்போது சித்த வைத்தியமோ ஆயுர்வேதமோ யுனானியோ ஹோமியோபதியோ இதெல்லாம் எனக்கு தேவை, நமக்கு எதுக்கு? அது இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்லேயே இருக்குது, அது அப்படியே போட்டோம், எக்ஸ்பெரிமெண்டலில் ப்ரூவான இடத்துக்கு வந்துடுவோம், நம்ம ப்ரூவானதை யூஸ் பண்ணிட்டு போவோமே. நாளை சந்திப்போமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.